இன்றைக்கி வந்து டே டூ. இன்றைக்கி வந்து எங்கே போகிறோம்னா எரிமலையிலேருந்து சபரி மலை இப்போ போகிறோம். மலை போயிட்டு மலையில் எவ்வளோ நேரம் ஆகுது, என்ன பிளான், என்ன ஏதுன்னு எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஏன்னா இந்த மாதிரி டைமிங்கில் நாம் வந்ததே இல்லை. அதனால் நம்ம வந்து இப்போ டைம் 9 மணி போயிட்டு நம்ம கிளம்பணும் அப்படின்னா எரிமலை எல்லாமே பார்த்துட்டு ஒரு 10-12 மணி கிளம்பிட்டு இன்றைக்கி சபரிமலை ஃபுல்லாக சபரிமலையில் எப்படி இந்த டைமில் கூட்டமாக இருக்கும்போது நிறைய பேர் வரும்பொழுது அந்த ஃபீல் வந்துருக்கும். அதே நம்ம எப்பவுமே அப்படிப்போல் நம்ம பார்த்துருப்போம், நார்மலாக எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த மாதிரியான டைமிங்கில், இந்த மாதிரி பூஜை டைமிங்கில் அதிகமாக மக்கள் வரமாட்டாங்க. இந்த டைம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்ம கண்டிப்பாக பார்க்க போகிறோம். ஒரு சின்ன ஆசை இருந்தே இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான். ஒரு 5 மணிக்கே இந்த சவுண்டு கேட்குதுங்களா, அந்த வவ்வால் சவுண்டு காலையில் 5 மணிக்கே நம்மளை எழுப்பிவிட்டுருச்சு. தொங்கிட்டு இருக்கு பாருங்கள், மரத்தை ஃபுல்லாக வவ்வால் தான், வவ்வாலோட சவுண்டு தான் ஃபுல்லாக அப்படியே காலையில் 5 மணிக்கு எழுப்பிவிட்டுருச்சு நம்மளை. நல்ல ஒரு கிளைமேட். நம்ம இப்போ சபரி ஹோம்ஸில் இருக்கிறோம். சபரி ஹோம்ஸ்லேருந்து நம்ம வந்து ரிலீஸ் ஆகிறதுதான் சபரி ஹோம்ஸ். நம்மளுக்கு ரூம் வந்து இங்கே எரிமலை வரவங்க, சபரிமலை போகிறவங்க எரிமலை ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தால் சபரி ஹோம்ஸை, என்னோடய சஜஷன்ஸில் சபரி ஹோம்ஸை ப்ரிஃபர் பண்ணலாம். மற்ற இடத்த விட சீப்பாகவும் இருக்குது, பெஸ்ட்டாகவும் இருக்குது. பாய்ஸ் லேஜ் ஆமாம், பாய்ஸ்லாம் அப்படியே போக முடியும். இதில் இப்போ மைக்கு இறைச்சல் வருதா இல்லையான்றது எப்படி டெஸ்ட் பண்ணுறேன் தெரியல. மெமரி கார்டு எடுத்து அதில் போட்டு தான் பார்க்கணும், பார்ப்போம். அது ஒரு மாதிரி ஒரு கடுப்பாக இருக்குது. சவுண்டுலாம் சூப்பராக வருது, ஆனால் வச்சுக்கோங்க ஒரு சூப்பரான பிளேஸ். ஒரு வரும்போது இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் கூட்டமாக இருக்கும். இங்கே எந்த மாதிரியான இதுனே பார்க்க முடியாது, அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இப்போ என்னென்னா இங்கே இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஓஹோ செயின் பிளேட் வந்து லூஸ் ஆயிடுச்சு, செயின் இதுக்கப்புறம் டைட் வைக்க முடியாதுல சொன்னாங்க. ஆனால் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்குது, மைலேஜ் அடி வாங்கும். சரி ஓகே, 2000 கிலோமீட்டர் ரோட்டிலான்னு தான் சொன்னாங்க, பார்த்துக்கலாம். மங்கையானம் பத்தேரி கஞ்சரப்பள்ளி பத்தினம் திட்டா சபரிமலைக்கு நீங்கள் வந்து வருங்க. ஃபூ இங்கே தானா அது எரிமலை கோயிலான்னு தான் நம்ம தங்கியிருந்துருமா, ஃபோட்டோலாம் பிடிக்கிற இடம். அப்போ பாருங்கள் இடமே மாறி கிடக்குது. இங்கெல்லாம் சபரிமலை பக்தர்கள், சுவாமி பக்தர்கள்லாம் யாரும் இல்லாதனால இடமே மாறி கிடக்குது. நாம் எங்கே போகிறோமோ ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போய் ஒரு சுவாமி கும்பிட்டு ஒரு தரிசனத்தை வாங்கிட்டேன், அதுக்கு பிறகு சபரிமலை பயணத்தை ஆரம்பிப்போம். பக்தர்கள்லாம் நிறைய வராங்களோட தான் இருக்குது, கம்மியாக அதிகமாக இல்லைனாலும் கம்மியாக வராங்க. ஒரு கோவில் இங்கே தான் ஃபோட்டோ கலர் கலர் பொடி அப்படி பண்ணி போட்டுட்ருப்பாங்க நினைக்கிறேன், தெரியல பார்ப்போம். நாம் ஒரே இடத்த நிறைய தடவை பார்த்தாலுமே அந்தந்த நேரத்தில் இருக்கிற அந்த விசிபிள் இருக்குல்ல, அதை பொறுத்து தான் அதோடைய சூழ்நிலை மாறும். இப்போ என்னென்னா இங்கே வந்து எப்படின்னா ஐயப்பங்கள் பக்தர்கள்லாம் மாலை போட்டுருக்குமோ அந்த வைபே வேறு மாதிரி இருக்கும். இந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் அடிச்சுட்டு நிறைய கடைகள்லாம் நிறைய இருக்கும், ஆனால் இப்போ யாருமே இல்லாதனால, அதாவது யாருமே மீன்ஸ்ன்னா ஆளுங்க கூட்டம் அதிகமாக இல்லாதனால லைட்டாக நல்லா அந்த குளம், இந்த குளத்தில் ஏகப்பட்ட ஒரு க்ரௌட் இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட அந்த சபரிமலை வீடியோ வீடியோக்கில் நான் போட்டு வச்சுருப்போம். இப்போ நம்ம தர்மசாஸ்தா கோயிலில் போயிட்டு வணங்கிட்டு இங்கேருந்து நம்ம அடுத்து எரிமலை கோயிலுக்கு போயிட்டு இங்கேருந்து அப்படியே போக போகிறோம். இப்போ தர்மசாஸ்தா கோயிலுக்கு வந்துருக்கிறோம். தர்மசாஸ்தா ஸ்ரீ தர்மசஸ்த கோயிலுக்கு வந்தோம் அப்படின்னு வச்சுக்கேன், அந்த தேங்காய் உடைகிறது இங்கே வந்து ஃபேமஸ்ஸு. இங்கே தேங்காய் உடைச்சிட்டு தான் மற்ற இதெல்லாம் போவாங்க. ஃபஸ்ட்டு ஐயப்பன் மாலை போட்டாலுமே நான் மாலை போடலை. ஒரு சின்ன சின்ன டவுட் என்னென்னா, ஒரே வருஷம் 2 தடவை மாலை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க, படி ஏறக்கூடாது அப்படின்னு. ஐதீகம்தான் நிறையா இருக்குது அப்படின்னு சொன்னதுனால எனக்கு சரி நம்ம ஃபஸ்ட்டு இங்கே இப்போ தானே ஃபஸ்ட்டு வந்துருக்குறோம், கேட்டு போதும் புது அனுபவம் தானே அப்படின்னு சொல்லிட்டு போடலை. தலப்பார மலை இதை பற்றி எல்லாமே நான் ஆல்ரெடி வீடியோவில் நம்ம சிறுவழி பெருவழி பாதையில் ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக போட்டிருக்கோம், உங்களால் கேப்சர் பண்ணாமல் போயிருக்கோம். அந்த புளி இருக்குல்ல, அந்த புளி, அந்த புளியோட இமேஜ் இங்கே வரும். இதுதான் மதச்சார்பு இதுன்னு சொல்லுவாங்க, மதச்சார்பு ஒற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இடம். பேட்டி தர்மசேஸ்வர கோயில் கும்பிட்டாச்சு, எரிமலையிலேருந்து இப்போ கிளம்புறோம். அது என்ன சொல்கிறது என்னன்னே தெரியல, ஏன்னா ஆல்ரெடி சொல்லிட்டோமா வீடியோவில், திரும்ப கசகசன்னு பேசுகிறதுக்கு இதாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்கிறதுக்கு ஒரு வித ஒரு கூச்சம் இல்லாத அந்த ஒரு இது வரல, அந்த மைண்ட் செட் வரல.
இப்போ நம்ம பேட்டி தர்மசாஸ்திர கோயில் கும்பிட்டு இன்னும் அதுவும் நிறைய பக்தர்கள் இந்த மாதிரி மாத பூஜைக்கும் வராங்களே போல், பக்தர்கள் நிறைய பேர் வராங்க. அதுதான் அங்கே ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் அண்ட் ப்ளஸ்ஸே. இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்பியாச்சு. இந்த ரூட்டாக இந்த இது நடக்க நடந்து போகிற வழியில் இதுதான் வழி. அதனால் நான் அந்த ஒரு மைண்ட் செட்லேயும் போயிட்டுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். எந்த ஒரு பிளான் எதுவும் இது மேப் கூட எதுவும் போடலை. சரி ஓகே, அதுவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். பார்ப்போம். செல்லும் வழி எங்கும் பள்ளம் வரலாம். இதுக்கப்புறம் மைக்கெல்லாம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த மைக்கை வச்சு ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதான் வேறு வழியில். அது ஏதாவது இந்த மைக்கை அந்த நாய்ஸ் இருக்கல, இந்த நாய்ஸ் வச்சு ஏதாவது வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா பண்ணிக்க வேண்டியதான், இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நான் போயிட்டு இருக்கிறது எரிமலை எஸ்டேட். இந்த ரப்பர் தோட்டம்னு சொல்லுவாங்களே, இந்த ரப்பர் தோட்டத்துக்குள்ள தான் நம்ம போயிட்டுருக்குறோம். இந்த ரப்பரில் அப்படியே அறுத்து 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 ரப்பர் சொட்ட சொட்ட சொட்டை அதை சேமித்து அந்த இதை கொண்டு போய் தான் அதை அதை கொண்டு வந்து ஒரு ஃபேக்ட்ரி கொடுத்து அதை ரப்பரை மாற்றி, அது ஒரு பெரிய ப்ராசஸ். இந்த மாதிரி ரப்பர் மரத்தை ஃபஸ்ட்டு வச்சு இதுக்கு அதற்கேற்ற கூலியும் இதுவும் கிடைக்கிறதுனால தான் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. இதுக்கான பேப்பர் தயாரிக்கிறதுலாம் போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மரம் வந்து பேப்பர் தயாரிக்கிறதுக்கு போகுது. ரப்பர் மரங்கள்லாம் இதோடைய பால் வந்து ரப்பர் தயாரிக்கிறதுக்கு போகுது. இந்த ஃபாரஸ்ட் இது பண்ணணும் அப்படின்னா கேரளாவுக்கு தான் வரணும். கண்டிப்பாக மலை ரசிக்கணும் அப்படின்னா இங்கே வந்து பெஸ்ட்டு. மலைகளை ரசிக்க கேரளா வாருங்கள். இப்போ கோபுர கேமராவெலாம் கழட்டு சொல்லிட்டாங்க, அதனால் கோபுர கேமராலாம் கழட்டிட்டு நான் வந்து கோபுரோ அன்ரிமோல் பண்ணிட்டு இல்லை பேக்கிங்லாம் செட் பண்ணிட்டோம். அதனால் கோபுர கேமரா இருந்தால் தான் இங்கே கேரளாவில் வந்து கோபுர கேமராவுக்கு தடை போட்டிருக்காங்க. அதனால் கோபுர கேமரா யூஸ் பண்ண முடியாது. அதனால் கோபுர கேமரா யூஸ் பண்ணி வச்சு நம்ம இப்போ நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணலாம். கேரளாவில் சாப்பிட்ருக்கேன். அந்த சாப்பாடு என்னன்னா முருகோக்கு ரொம்ப சாப்பிட்ட ஒரு மாதிரி நல்லா இருக்கு. செம்ம டேஸ்ட். தோசை கல் தோசைன்னு சொன்னாங்க, ஒரு இது சாப்பிட்ட ஒரு இதாக இருக்கும். சட்னி என்ன குழம்பு? சுண்டல். சுண்டல் குழம்பு வரும்போது ஒரே ஒரு பைக் மட்டும்தான் வந்துட்டு இருந்தேன். நான் பாட்டு சும்மா இதாக வந்துட்டு இருந்தேன். என்னடா யாரும் மேலே போட்டிருக்கீங்களா, பஸ் மட்டும் தான் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நிலக்கல்லையும் நம்மளை சாப்பிட்லையா. அப்புறமேட்டு இங்கே வந்து பார்த்தா தெரியுது பைக் இங்கே ஒரு பே நின்றுக்குது, அந்தாண்ட ஒரு பே, அந்த பைக்கோ அப்படிங்கிற அளவுக்கு அத்தனை பைக்ஸ் வந்துருக்குது. அதனால் நம்ம வந்து ஜாலியாக போகலாம். நிறைய பேர் வந்திருக்காங்க. இந்த டைம் நிறைய கூட்டம் வரும்போல வந்து வந்தால் தான் தெரியுது ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக மாறிட்டுருக்கா இல்லை ஒரு தேவசம் போடா. ஒரு கோயிலுக்கு பெரிய ஒரு ஆன்மீக டூரிஸ்ட் பிளேஸாக மாறிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் இவ்வளோ கூட்டம் வருது. இந்த டைம்லேயும் கூட்டம் தமிழ்நாட்டிலேருந்து மேக்ஸிமம் வந்திருக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டிலேருந்து யாராவது பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க கூட நம்மளுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்வோம். ஃபைவ் டேஸில் மாலை போட்டு வந்திருக்கிற மாலை போட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டுருக்குற அந்த ஒரு கூட்டம் இவ்வளோ கூட்டம் போயிட்டு இருக்கோம். கிளாக் ரூமில் இதில் பேக் எல்லாத்தையும் வச்சுட்டு ட்ரெஸ் பேக் எல்லாத்தையும் வச்சுட்டு அப்புறமேட்டு நம்ம கீழே இறங்கி போகணும் அப்படின்னா இவ்வளோ கூட எந்த அளவுக்கு எனக்கு தெரியாதனால இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதில்லை. இந்த டைம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது கிளாக் ரூமில் வச்சுருக்கேன். இதெல்லாம் பார்க்கும்போது நானுமே மழை போட்டு இருந்துருக்கலாம் அப்படின்னு தோணுது. பட் இதனால என்னன்னு தெரியல. என் குருசாமிகள்லேருந்து இரண்டு குருசாமி வந்து ரெண்டு தடவை மழை போடக்கூடாது, ரெண்டு தடவை படி ஏறக்கூடாது அப்படின்னு நிறையா சொல்லியிருக்காங்க. அந்ததுனால நம்ம மழை போடலை. அதனால் சரி நம்ம சாமி கும்பிட்றதுக்காவது மாதத்தில் ஒரு அஞ்சு நாள் பேர் நடத்த வைக்கிறாங்க. சாமி படியேறலாம் பிரச்சனை, சாமி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. வந்ததுக்கப்புறம் தெரியுது இவ்வளோ கூட்டம் இருக்காங்க அப்படின்றதே. செம கூட்டம், அவ்வளோ கூட்டம்லாம் கொஞ்சம் கூட்டம். எப்போ புக் பண்ணால் தான் அலோடாமே, அதனால் புக் வேறு பண்ணல. புக் பண்ணுறதுக்கு புக்கிங் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஏகப்பட்ட கூட்டம் எதிராக புக் ஸ்டாலில் எவ்வளோ கூட்டம் அப்படின்னு பார்த்தா நார்மலாக ரீட் பண்ணுறோம் அந்த புக்கு இல்லை, உள்ளே போகிறதுக்கான புக்கிங் பண்ணுறதுக்கான அந்த புக்குக்கு அந்த புக்கிங்க்கு இருக்கிற கூட்டம்.
இங்கே தான் புக்கிங் ஸ்பாட் புக்கிங் பண்ணி கொடுத்துருக்காங்க, அதனால தான் அவ்வளோ அப்டேட். அவ்வளோ எந்த ஒரு லைன் இல்லை இதில் நிற்கும் போதுன்னு வச்சுக்கோங்க, உங்கள் லைனுக்கு முன்னாடி இருக்கிறீங்களா பார்க்குறீங்க, உங்களுக்கு லைனுக்கு பின்னாடி இருக்கிறீங்களா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நிம்மதி, மன நிம்மதி அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அதாவது இந்த மாதிரி கோவில் கோவில் வரிசையில் நிற்கணும் கட்டாயமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பொருட்கள் இருக்குல்ல, அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன கிடைக்கணும் எந்த நேரத்தில் கிடைக்கணுமோ அது கண்டிப்பாக கிடைக்கும். அதற்காக மற்றவங்களை இழி சொல் பேசி அப்புறம் அவங்கள முந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு தவறான வழியில் போய் அதெல்லாம் செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லி தோணுது. ஏப்பா முடியல, ரெண்டு இடத்துல உட்காந்துட்டோம், உட்காந்து உட்காந்து வந்துட்டுருக்கோம். இந்த நீர்வழி தவளம்னு சொல்லுவாங்களே அதுக்கு என்ன போல முடியல, ஏன் மாலை போட்டு பக்தியோட வரது இப்போ தான் தெரியுது. பக்தி இல்லை அப்படின்னா நான் மாலை போட்டு வந்தப்போ எங்கேயும் நிற்கக்கூட இல்லை. பெருவழியில் அங்கே ஸ்டார்ட் பண்ணி எருமையில் ஸ்டார்ட் பண்ணி நைட்டு ஸ்டே இருக்கிறத நடத்தி இது அவ்வளோதான். ஆனால் இப்போ நெட்ஒர்க் கிடச்சினால நிறைய மெசேஜஸ்லாம் வருது. இது டிராக்டர் இதுதான் லோட் டிராக்டர், இதில் தான் லோடு எடுத்துகிட்டு வருது கீழே. சவுண்டு பாருங்க, மேலே கோயிலுக்கு வந்துட்டோம். இங்கே ஹோட்டல் ஆரியாஸ் போன டைம் இங்கே தான் ஆரியாஸில் சாப்பிட்லான்னு சாப்பிட்டு ரொம்ப மன வேதனைக்கு உள்ளாகிட்டேன், அது ஷேர் பண்ணியிருக்கோம் கூட. இப்போ வந்து அது என்ன ஆயிடுச்சுன்னா சாப்பிடவே முடியல, அது ஸ்வீட்டாக ஒரு பஜ்ஜி மாதிரி ஏதோ வச்சுட்டாங்க, அது சாப்பிடவே முடியல. அது கொஞ்சம் கேரளா ஃபுட்டாக இல்லை நமக்கு அது சூட் ஆகலையே அப்படின்னு தெரில, அதனால் அது கொஞ்சம் கஷ்டமான ஒரு சூழலாக இருந்துச்சு. இங்கே வந்து இந்த டோலி, இங்கே இருந்தால் டோலி ஸ்டார்ட்டோ ஓ தெரிய மாட்டேது, டோலி ஸ்டார்ட் பண்ணுவாங்க இந்த வெயிலுக்கு அது கொஞ்சம் இதாக தெரியுது. அந்த டோலி ஸ்டார்ட் பண்ணுற ஒரு இடம் இந்த இடம், மாலை போட்டிங் மட்டும் தான் அந்த ரூட்டில் போகணும். மாலை போடாதீங்க நம்ம நாட்டு வெட்டி பசங்க இந்த பக்கம் வந்துடலாம். ஃபோன் சிட்லி பிராய்டுன்னு இருக்குல்ல அங்கே தான் ஃபோட்டோவே எடுத்துருச்சுக்காரு, செம பண்ணு பாருங்க திரும்பி திரும்பி எடுத்துட்டுருக்காரு. ப்ரைவேட் மொபைல் ஃபோன் ஃபோட்டோகிராஃபி ஸ்ட்ரிக்ட்லி ப்ரைவேட்னு அந்த ஃபோட்டோ எடுத்துட்டுருக்காரு. அந்த படியில் ஏறி போக முடியாது, இந்த சிவில் தரிசனம் இருக்குல்ல அந்த தரிசனம், தரிசனத்து வழியே போனால் மட்டும்தான் போக முடியும். அதனால் எங்கெங்கே தேட தேவையில்ல மாலை போடாமல் இருக்கும். இந்த சிவில் தரிசனம் அப்படிங்கிற இடத்துல வந்து அந்த தரிசனத்துக்குள்ளே போகலாம். ஆனால் நான் மட்டும்தான் போயிட்டுருக்கணும் இல்லை, யாரும் அலவுட் இல்லையா என்ன பார்த்து தெரில, பார்ப்போம் அன்டைமில் வந்துட்டோமான்னு தெரில. இந்த வருஷம் கொஞ்சம் புதுசாக இருக்குது என்னன்னு தெரில. சரி இந்த வருஷம்ன்ற இந்த டைம் என்னென்னா படி வந்து ஒரு மணிக்கு சேர்த்துட்டாங்க, நார்மல் டைமில் தானே நைட்டில் சாத்துவாங்க, மத்தியானம் மூணு மணிக்கு சேர்த்துவாங்க, நைட்டில் மட்டும் தான் நாலு மணி சாத்துவாங்க. இப்போ என்னென்னா இப்போவே படியே சேர்த்துட்டாங்க, படிநடையே சேர்த்துட்டாங்க, ஒரு மணிக்கு சேர்த்துட்டு திரும்ப அஞ்சு மணிக்கு தான் நட திறப்பாங்களாம். அதுக்காக எல்லாருமே வெயிட் பண்ணுறோம், நிறைய பேர் வெயிட் பண்ணிருக்காங்க. சன்னிதானம் அஞ்சு மணி தான் ஓப்பன் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதுனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டைம் வந்துருச்சு, அதனால் நம்ம இங்கே வந்து ஒரு ஃபுட்டு சூப்பராக இருக்கும். இந்த வெள்ளத்தில் நெய் கலந்து சக்கரை பொங்கல் போடுவாங்க, அந்த சக்கரை பொங்கல் ரொம்ப ரொம்ப எனக்கு இஷ்டம், சபரிமலைக்கு வரவங்களுக்கு ரொம்ப இஷ்டம். இல்லைன்னா அன்னதானம் சாப்பிடுவாங்க, ரெண்டில் ஒன்று அன்னதானம் இல்லைனா அந்த சக்கரை பொங்கல், நெய் பொங்கல்ன்ட்டு வெள்ளப்பொங்கல் சக்கரை பொங்கல் கொடுப்பாங்க, அது வந்து இங்கே வந்து ரொம்ப ஸ்பெஷலு. நாம் இதே அந்த சபரிமலை படியேறதுலேருந்து நெய் தேங்காய் போடுறது இடத்துக்காக இந்த டனல் மாதிரி இருக்கிற இந்த பிளேஸ்க்குள்ளேருந்து தான் வெளியே வரணும். இது சபரிமலையில் லெஃப்ட் சைடில் தேங்காய் உடைக்கிற அந்த பகுதியை நினச்ச மாதிரி பிரசாதம் வாங்கும் சபரிமலையிலேருந்து வாங்கணும் அப்படின்னா அதற்கான பிளேசஸ் தான் இங்கே. உடைச்ச நெய் தேங்காயை பக்தர்கள் இங்கே தான் கொண்டு வந்து போடுவாங்க.
ஆஹா, நம்ம கை கொண்டு கிடைச்சிருச்சு. இது போடுற அசேட்டு கம்பி மேலே போட்டு நம்மகிட்டே வந்துருச்சு. ஆஹா, பொங்கல் இல்லையாட்டிருக்கேப்பா, போய் கேட்டு பார்ப்போம். கூட்டம்லாம் இல்லாதனால இந்த மாதிரியான ஐசஸ்லாம் அங்கே சேல் பண்ணிருக்காங்க. டேஸ்லாம் ஓப்பன் பண்ணுறதுனால அந்த சக்கரை பொங்கல் வெள்ளை பொங்கல் எல்லாம் போச்சு. ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் தான் நமக்கு. சரி ஓகே, ஏமாந்துட்டோமே. சரி, ஏமாந்த ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் போயிட்டு இப்போ பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு அன்னதான மண்டபத்தில் இருக்கான்னு போய் பார்ப்போமா. அன்னதான மண்டபம் இருக்கும் இல்லை அப்படின்னா இங்கே சாப்பிட்றதுக்கெல்லாம் ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது. குறைங்க, பசி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே ஆஃப் பண்ணாலுமே இங்கே அன்னதான மண்டபத்தில் சாப்பாடு வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதனால் அன்னதான மண்டபத்தில் சாப்பாடு எனி டைம் இருக்கும் அப்படின்றதில் எந்த ஒரு தெரியல. அதாவது ஒரு நாள் ரெண்டு நாளில் வந்தாலுமே கூட அன்னதான மண்டபத்தில் சாப்பாடு இருக்குது. அதை வந்து பக்தர்கள் வந்து மறந்து விட வேண்டாம். சாமி பார்த்துட்டோம். இது வந்து செம கூட்டம். இந்த டைம்லேயும் இவ்வளோ கூட்டம் இருக்கும் அப்படின்றது தெரியும். அவ்வளோ கூட்டமாக இருக்குது. அதனால் சாமி பார்க்கலாம். நார்மலாக சிவில் தரிசனம் நிறைய பேர் இருந்திருக்காங்க. மாலை போட்டு நிறைய பேர் இருந்திருக்காங்க. நான் இது வரைக்கும் 8 தடவை ஐயப்பன் இருக்கேன். ஆனால் ஒரு தடவை கூட மழை பெஞ்சதே இருக்கு. மழையில் நான் வந்திருக்கேன். மழையில் கோடை காலத்திலும் இங்கே மழை கொட்டி இருக்குது. நம்ம நைட்டு சபரிமலையிலேருந்து வரும் பொழுது, தேனியில் சாப்பிட்டு வரும் பொழுது, கம்பம் தாண்டி வரும் பொழுது அண்ணா வந்து நமக்கு சிக்கினார். நல்லா அவர் செம வைப்பு. ஒரு 10 நிமிஷம் ஓட்டாக் பண்ணுறாரு, விடுறாரு, ஓட்டாக் பண்ணுறாரு. என்ன நம்மளை ஒரு இது வழிப்படுத்திட்டு அவரமேட்டு பார்த்தா ரன்னியில் நிறுத்திட்டு. ஆனால் இந்த அண்ணன் ஆனால் அப்படி வெளிச்சு வர மாட்டேன். ரன்னியில் நிறுத்திட்டு அவர் நைட்டு ஒரு 11 மணி டீ சாப்பிட்டு அப்படியே ஜாலியாக கொண்டா நின்று பேசிட்டு அவர்மேட்டு சரின்னு சொல்லிட்டு இப்போ வழி அனுப்புகிறாரு. நம்ம தேனிக்கு யார் வந்தாலுமே வந்து வடகண்டா மாப்பிள்ளான்னு சொல்கிற மாதிரி நம்ம எல்லாருமே வந்தோன்னா முதல்ல சாப்பிட்டீங்களா எல்லாருமே அதுதான் கேட்போம். என்னையும் பார்த்தோன்னா தேனிக்கு வந்தோம்னா யாருனாலும் சரி நம்ம இதான் ஃபஸ்ட்டு கேட்குற ஒரு விஷயம். சாப்பிட்டீங்களா முதல்ல ஆதரிக்கிற ஒரு விஷயம். நிறைய பேர் இருப்பாங்க. அதை தாண்டி வந்து நிறையா மக்கள் நல்லவங்களும் இருக்காங்க, நிறைய கெட்டவங்களும் இருக்காங்க. அதை தாண்டி வந்து நிறையா நல்லவங்களும் இருக்கும். அதை புரிஞ்சுக்கங்க. சேஃபாக ஹேண்டில் பண்ணுங்கள். சேஃபாக போங்க. ஹெல்மெட் போடுங்க. சேஃப்டி யூஸ் பண்ணுங்கள். நல்லா போங்க. ரைடு என்ஜாய் பண்ணுங்கள். பீஸ்ஃபுல்லாக வீக்கெண்டை வந்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ப்ரோ. இன்றைக்கி நைட் ரோல் செம எக்ஸ்பீரியன்ஸு. ரைசர் வேறு நம்ம பிளாக்கே போட்டு விட்டுமா க்ளோஸ் பண்ணல. நம்ம எடுத்துகிட்டு போகணும் ஒயிட் கிளாஸ் கண்ணாடியும் கொஞ்சம். இந்த மழை அடிச்சுன்னா ஃபுல்லாக இதாக இருக்குது. அதனால் கல்லெல்லாம் மாதிரி ரெட்டிஷான மாதிரி இருக்குது. செம எக்ஸ்பீரியன்ஸ் இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல்லு. கோபுர கேமரா யூஸ் பண்ண முடியல. நைட் ரைடு கேரளாவில் கோபுர கேமரா யூஸ் பண்ண அலோடு இல்லை. தமிழ்நாட்டில் வந்ததுக்கப்புறம் மாதிரி ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. அப்புறம் ரன்னிங்கில் வந்து திண்டுக்கலுக்கு முன்னாடி ஒரு பஸ்ஸுக்காரன்ற ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. வீடியோ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே தெரியும். அந்தளவுக்கு இன்றைக்கான ட்ராவலே இருக்கணும் இருந்துச்சு. இன்றைக்கான ட்ராவல் செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. நம்ம டீ பிரேக்கிறது என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு பஸ்ஸுக்காரர் வந்து ஹைவேஸில் ஸ்பீட் பிரேக் இருக்காது, அதனால் பேரிகேட் வச்சுருக்கோம். அந்த பேரிகேடில் லெஃப்ட் எடுத்து ரைட் எடுக்கும்போதெல்லாம் பஸ்ஸுக்கு வந்திருக்கும். இந்த வீல் அப்படி ஜம்ப் ஆகிடுச்சு. அப்புறமேட்டு பஸ்ஸில் எந்த ஒரு கதறல் சத்தம் எந்த ஒரு இதுவுமே இல்லை. அதோட கொஞ்சம் முன்னாடி போயிட்டு பார்த்தா ஒரு செல் நோடிக்கு போயிட்டு அப்படின்றாரு. 6 மணிக்கு கொஞ்சம் போயிட்டு நிறுத்தி என்னையா பஸ் ஓட்டுறோம், நான் லோக்கல் தான் அப்படி சொன்னார். பழனி போகிறேன் அப்படின்னு, பழனி போகிறேன் அப்படின்னா நீ பஸ்ஸெலாம் கவுத்திட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பஸ்ஸிலேருந்து இன்சார்ஜ் வர சொல்லி அது ஒரு சம்பவம் ஆகி போச்சா. அப்புறம் கம்பத்தை தாண்டி தேனிக்கு முன்னாடி உத்தம்பாளையம்னு சொல்லிட்டு ஒருத்தர் மீட் பண்ணி அவர் ஃபுல்லாக சரக்கு. என்னை பார்த்த உடனே சரக்கு. அதுக்கப்புறமா அவருக்கு வீட்டுக்கு போய் கூப்பிட்டு விட்டு அப்புறம் ரிட்டன் அவர் என்ன கூட்டு வரணும் கூப்பிட்டு வந்து விடும்போது ஸ்பீட் பிரேக் ஆகும்போது கீழே வளர்ந்துட்டார். ஐயோப்பா, எப்படியோ பெருசாக அடிபடல கடவுளோட பண்ணி அந்த அளவுக்கு ஆகி போச்சு. இன்றைக்கி அவர் எந்த 2 சம்பவம் வந்து மறக்க முடியாது. அவர் கண்ணெல்லாம் ஃபுல் ரெடி செய்ய சின்ன வைசர் ஒயிட் போடுற கிளாஸ் ஒயிட் கிளாஸ் போட்டோம் அப்படின்னா அந்த கிளாஸ்லாம் ஒரு மாதிரி ஷேர் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. பெரிய ஒரு கடவுள் தம்பி வண்டியை பார்த்துட்டு இருக்கேன் நினைக்கிறேன்.